தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நடைபெற்றுள்ளது. பட்டாசு, புத்தாடை, இனிப்புகள் மட்டும்தான் தீபாவளி பண்டிகையின்போது அதிகம் விற்பனையாகும் என்றில்லை. வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையும் முக்கிய அங்கம் வகிக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆன்லைன் நிறுவனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு அதிரடி சலுகை வழங்கின. அதற்கு போட்டியாக வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனையகங்களும் சலுகைகளை அறிவித்தன. சென்னையில் மட்டும் சுமார் 750 வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் 30% மேல் விற்பனை அதிகரித்து உள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். சென்னையில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது 500 கோடி ரூபாய் முதல் 700 கோடி ரூபாய் வரை வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையாகியது. இந்த ஆண்டு அது 300 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளது. 700 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை இந்த ஆண்டு விற்பனை நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, செல்போன் ஆகியவை அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக ஹோம் தியேட்டர், மைக்ரோ ஓவன், வாட்டர் ஹீட்டர், ஸ்டெபிலைசர் ஆகியவை விற்பனையாகியுள்ளன. மழைக்காலம் என்பதால் ஏர் கூலர், ஏசியை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டவில்லை என வியாபாரிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.